நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையின் கிரிவல ராணி அப்படின்னும் பெண் சித்தர் அப்படின்னும் லட்சக்கணக்கான பக்தர்களால் அழைக்கப்படும் தொப்பி அம்மாவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. அவங்களுக்காக மிகப்பெரிய ஒரு பக்தர்கள் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அவங்கள கடுமையாக விமர்சிக்கும் ஒரு கூட்டமும் மிகப்பெரிய கூட்டமும் இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மா வந்து சித்தர்லாம் கிடையாது, அவங்க வந்து ஒரு மனநோயாளி, அவங்க மனநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னும் மனநோயிலிருந்து விடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதற்கு நிறைய சாட்சிகளும் சொல்கிறாங்க. அதாவது பொதுமக்கள் மட்டுமல்லாது அவர்களுடைய உறவினர்களே நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனநோயால் பாதிக்கப்பட்ட தொப்பியம்மா பார்த்திங்கன்னா சுயநினைவே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அந்த மாதிரி வெளியேறி தஞ்சமடைந்த இடம்தான் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய உறவினர்கள் தெரிவிக்கிறாங்க. அவர்களை சித்தர்னு யாரும் நம்பாதீங்க அப்படின்னும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் வந்து பல பதிவுகளில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும், ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மீடியாக்களில் இவங்க சித்தர் தான் அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தொப்பியம்மாக்கிட்ட நிறையா வந்து ஆசீர்வாதம் வாங்கிறது, காலில் விழுவுறது, இந்த மாதிரிலாம் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கிறாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக தான் இந்த நிமிடம் வரலும் போயிட்டுருக்குது. இதில் இன்னும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பும் விதமாக என்ன நடந்துகிட்ருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மாவினுடைய பெயரை பயன்படுத்தி ஆசிரமம் ஆரம்பித்து அதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து கிளம்பியிருக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மா காணாமல் போய் 18 ஆண்டுகள் ஆகுது. 18 ஆண்டுகளாக அவங்க வந்து ஒரு மனநோயாளியாக இருந்திருக்காங்க. காணாமல் போனப்போ ஒரு மனநோயினால தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. அப்படி காணாமல் போயிட்டாங்களே, அவங்க என்ன சாப்பிட்டாங்களா, எங்கே இருக்காங்க, ஏது இருக்காங்க, எதுவுமே வந்து தேடி யாருமே வர கிடையாது. அவர்களுடைய உறவினர்களே வந்து இதை வந்து சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து தேடவே கிடையாது, அந்த அம்மாவை வந்து காணோம் அப்படிங்கவும் விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த தொப்பியம்மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருந்திருக்கிறாங்க, பெண் குழந்தை இருந்திருக்கிறாங்க. அவங்க ரொம்ப சிரமத்தில் தான் வளர்ந்துருக்கிறாங்க, தாய் இல்லாமல் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் வந்து யாருமே ஹெல்ப் பண்ணி அவங்க அம்மாவை வந்து தேடி கொடுக்க கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இருந்திருக்கு. தஞ்சம் அடைந்த இடத்துல பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலையில் வந்து தொப்பியம்மா வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க பார்த்தீங்களா. தஞ்சம் அடைந்த இடத்துல அந்த அம்மா மனநோயாளியோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து ராஜ உபசாரம் பண்ணினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே வந்து கொடுத்தாங்க, எந்த குறையுமே வைக்கல. அவங்க வீட்டில் இருந்தால் கூட இந்தளவுக்கு தொப்பியம்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. எல்லா குறையுமே, எந்த குறையுமே இல்லை, நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, இன்னும் கவனிச்சிட்டு வராங்க. ஆனால் திடீர்னு முளைச்ச ஒரு காளான் மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய தொப்பியம்மாவுடைய உறவினர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து தொப்பியம்மாவுக்கு கொடுக்குற அந்த ராஜ உபசாரத்தை பார்த்துட்டு நல்லா ஒரு செல்வாக்கோட இருக்கிறாங்க, நாம்பளும் அந்த அம்மா கூட சேர்ந்துக்கிட்டால் கல்லாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து திடீர்னு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மாவை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த கடந்த 6 மாதமாக வந்து நான் சொந்தம், நீ சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவர்கள் தொப்பியம்மாவை பராமரிச்சிக்கிட்டே பரவாயில்ல, அந்த அம்மா வந்து அழுக்கு உடையோடு வந்து அப்படியே இருப்பாங்க, வருவாங்க போவாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்கள வந்து கவனிச்சிக்கிட்டு அது பரவாயில்ல. ஆனால் இவங்க எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பியம்மா பெயரில் ஒரு ஆசிரமம் ஆரம்பித்து கல்லாக கட்டுவது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதற்காக விரைவான நடவடிக்கை வந்து எல்லாம் எடுக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரகசியமாகவும் விரைவாகவும் அதுக்குண்டான நடவடிக்கை என்னென்னவோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொப்பியம்மா வந்து இதை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தொப்பியம்மாவுக்கு வந்து இந்த பணத்தின் மேலே வந்து அவங்க எந்த சூழ்நிலையில் வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க முழுமையான ஒரு துறவியாகவே இப்போ மாறிட்டாங்க. அவங்களுக்கு எந்த பணத்தின் மேலேயோ பொருள் மேலேயோ எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி தொப்பியம்மா பெயரை சொல்லி ஆசிரமம் ஆரம்பிக்கிறத பற்றி அவங்க என்ன கருத்து சொல்லுவாங்க அப்படின்னும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் இவர்களுடைய முடிவு அதுவாகவே இருக்கிறது. எப்படியாவது ஒன்று வசூல் வேட்டை நடத்தணும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினச்சாங்க. மக்கள் வந்து தொப்பியம்மாவை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த உறவினர்களாக வந்தாங்க பார்த்தீங்களா. நேற்று மலையில் முளைச்ச காலான் மாதிரி திடீர்னு 18 ஆண்டுகளாக தேடாமல் திடீர்னு தேடி வந்தாங்க பார்த்தீங்களா. அந்த உறவுகள் வந்து மக்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க. மக்கள் மேலே குற்றம் சாட்டுற நீங்கள் எதுக்காக மக்கள்கிட்ட வந்து காசு கேட்டு நீங்கள் ஆசிரமம் கட்டுறீங்க? உங்களுடைய சொந்த காசில் கட்டுங்க, உங்களுடைய சொந்த இடத்துல அந்த அம்மாவை தங்க வைங்க,
அதை விட்டுட்டு மக்கள் மேலேயே தப்பு சொல்கிறீங்க. மக்கள் தான் இவ்வளோ செஞ்சாங்கன்ட்டு, மக்கள் தான் உணவு உடை இருப்பிடம் எல்லாமே கொடுத்தாங்க, இந்த நிமிஷத்துலாம் கொடுத்துட்டு வராங்க, அவங்களையே தப்பு அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட வந்து காசு வாங்கி ஆசிரமம் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சில பேர் வந்து கேட்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க தெரியல நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.